வணக்கம் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூர் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கொரோனா டைம் அப்படின்றதுனால ரூல்ஸ்லாம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிங்கப்பூர் வர்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாருக்குமே, டூரிஸ்ட் விசாலேருந்து ஒர்க் பர்மிட்லேருந்து பிசிஎம் பர்மிட்லேருந்து சிஎம்பி செக்டார்லேருந்து எஸ்பாசி பாஸு எல்லாத்துக்குமே என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத தனித்தனியாக தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் தான், ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஜூன் 30ஆம் தேதி நைட்டு வரைக்கும் அந்த ரூல்ஸ் தான், சேம் ரூல்ஸ் தான். ஜூலை 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் மாறுது. ஸோ அது யாருக்கு மாறுது அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்பி செக்டாரில் உள்ளவங்களுக்கு தான், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஷிப்யார்டு மெரின் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் வந்து மாறுது. ஸோ அது என்ன மாற்றம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். மற்றபடி வந்து இந்த எஸ்பாசி இ பாஸ் டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்க அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே ரூல்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ வந்து டோட்டலாக என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த மாதிரியான சிங்கப்பூரை பற்றின எல்லா தகவல்களுமே தனித்தனி பிளேலிஸ்ட்டில் தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து டூரிஸ்ட் விசா, எஸ்பாஸு, இ பாஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ன ரூல்ஸுன்றதை சும்மா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எஸ்பாஸு இ பாஸு ஷார்ட்டாக டூரிஸ்ட் விசாவில் வர்றவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் வந்து விசா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் டிக்கெட் போட்டுருங்க, விசா வந்துருச்சு அப்படின்னா டிக்கெட் போட்டுருங்க. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் எஸ்ஜி அரைவல் கார்டு மட்டும் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடலாம், வந்தோடனே நேராக வீட்டுக்கு போயிடலாம், ஓகேங்களா. அவ்வளோதான் உங்களுக்கு ரூல்ஸு. ஆனால் சிஎம்பி செக்டாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூன் 30ஆம் தேதி நைட்டு 11:59 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பழைய ரூல்ஸ் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து 2 நாள் வந்து நீங்கள் எங்கேருந்து வரீங்களோ அந்த நாட்டில் அந்த ஊரில் வந்து குவாரண்டைன் இருக்கணும். 2 நாள் அங்கே ஹோட்டலில் நீங்கள் குவாரண்டைன் இருந்துட்டு அப்புறம் சிங்கப்பூர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டரில் பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து குவாரண்டைன் இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 30ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 30ஆம் தேதி நைட்டு வரைக்கும் இந்த ரூல்ஸ் தான். ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ரூல்ஸ் மாறுது. என்ன மாற்ற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து நீங்கள் குவாரண்டைன் இருக்க தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ வந்து இது ஒரு நல்ல செய்தி தான். இருந்தாலும் இங்கே வந்து நீங்கள் குவாரண்டைன் இருக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 4 நாள் வந்து குவாரண்டைன் இருக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து குவாரண்டைன் இருக்கிறது தான் வந்து ப்ராப்ளம். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டு கிடைக்கவே மாட்டேங்குது, ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம ஊரில் கூட இருந்துடலாம் போல் குவாரண்டைன் 2 நாள், இங்கே வந்து ஸ்லாட்டே கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளமாக எல்லோரும் போராட்டமாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னமும் அந்த 4 டே வந்து குறைக்க மாட்டேன்றாங்க. டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க எம்ஓஎம் வெப்சைட்டில் வந்து படிப்படியாக தான் குறைக்க முடியும், சுத்தமாக ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ எப்படியும் எப்படி இது 1 மாதத்துக்காவது ஓடும். இந்தியாவில் மட்டும் குவாரண்டைன் இல்லாமல் இங்கேருந்து இங்கே வந்து குவாரண்டைன் இருக்கிறது வந்து 1 மாதத்துக்காவது போகும். ஸோ வந்து இங்கே வந்து 4 டே குவாரண்டைன் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரூமுக்கு வர முடியும், ஓகேங்களா. ஓகே, இங்கே வரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்பி செக்டார் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லி வேக்சினேட்டடாக இருக்கணும். நீங்கள் இன்டர்நேஷனல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டு புக் பண்ணுங்கள். கம்பெனி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட் புக் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த என்ன டேட்டு அப்படின்றது வந்து வரும். பிசிஆர் வந்து தேவையில்லை, பிசிஆரை பற்றி எதுவுமே எம்எம்ல சொல்லலை. ஸோ பிசிஆர் டெஸ்ட்டு தேவையில்லை, ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிக்கெட் போடுங்க. ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டில் வந்து என்றைக்கு டேட் கொடுத்துருவாங்களோ அன்றைக்கி நீங்கள் சிங்கப்பூர் வந்துடுற மாதிரி டிக்கெட் போட்டுக்கோங்க. டிக்கெட் போட்டுட்டு பாண்டு பேப்பர், சிஎம்பி செக்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாண்டு பேப்பர் தேவைப்படும். ஸோ பாண்டு பேப்பர் வந்து கம்பெனியில் வாங்கிக்கோங்க. பாண்டு பேப்பரும் எஸ்ஜிஆரவல் கார்டும் நீங்கள் கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் உங்கள் கைக்கு வரும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து நேராக வந்து ஏர்போர்ட் வந்துடலாம். ஏர்போர்ட்டிலேருந்து நேராக இங்கே சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் சென்டரில் குவாரண்டைன் வந்து 4 நாள் இருக்கும். அங்கேயே மெடிக்கல் எல்லாமே முடிஞ்சிடும், டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிடும், கொரோனா டெஸ்ட்டும் முடிஞ்சிடும். உங்களுக்கு வேக்சினேஷன் தேவைப்பட்டால் அங்கேயே கூட பூஸ்டர் போட வேண்டிய அத்தியாவசியம் இருந்துச்சு, தேவை இருந்துச்சு அப்படின்னா அவங்களே பூஸ்டர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரூமுக்கு அனுப்பிடுவாங்க, நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சிஎம்பி செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக ஐபி வருது பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான். சிஎம்பி செக்டாரில் லீவில் ஊருக்கு போனவங்க கையில் பர்மிட் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு எஸ்பாஸ் ரூல்ஸ் மாதிரி தான், நீங்கள் வட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு எஸ்சி அரைவல் கார்டு மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ வந்து ஊருக்கு லீவில் போனவங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டரில் தேவையில்லை. புதுசாக வர்றவங்களுக்கு மட்டும்தான், ஐபி ஹோல்டருக்கு மட்டும்தான் ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டில்
தேவை, ஓகேங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து மாறப்போகிற ரூல்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் வந்து அங்கே ஊரில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கையில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்து வரலாம். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் டாக்குமெண்ட் ரெடி பண்ண மாட்டாங்க, அப்போ நீங்கள் தான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. தெளிவாக பார்த்துக்கிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்டை கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சிங்கப்பூருக்குள்ள வர முடியாமல் போகலாம். ஸோ இன்னொரு தடவை நான் டாக்குமெண்ட்டை தெளிவாக சொல்லிடுறேன். ஐபி கம்பெனியோட ஐபி விசா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க, ஐபின்னு சொல்லுவாங்க. அந்த ஐபியை வந்து எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சாஃப்ட் காப்பியாக ஃபோனில் வச்சுக்காதீங்க, எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஐபியை வந்து எடுத்துக்கோங்க. ஐபி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்போர்டிங் ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும். ஸோ இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டு வந்து புக் பண்ண அந்த இது கம்பெனி வந்து மெயில் அனுப்புவாங்க. அந்த எண்ணெய்க்கு வந்து இங்கே ஆன்போர்டிங் சென்டர் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகணும்னு சொல்கிறாங்களோ அந்த டைமை கால்குலேட் பண்ணி டிக்கெட் போடுங்க. டிக்கெட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாண்டு பேப்பர் வந்து கிளம்புறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கம்பெனியில் கேட்டு பாண்டு பேப்பர் வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சி அரைவல் கார்டு, இது ரெண்டையுமே கம்பெனியில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அவங்க கேட்டாங்க ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக கேட்பாங்க, கேக்கையில் வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சிங்க, அப்போ தான் நம்ம போடுற பயனுள்ள தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய். சொல்லுங்க.